நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக குதிரைப்படை அணிவகுப்புடன் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு திரௌபதி முர்மு அழைத்து வரப்பட்டார். நாடாளுமன்றத்தின் பிரதான வாயிலில் பிரதமர் நரேந்திர மோடியும் இரு அவைகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவரை வரவேற்று நாடாளுமன்றத்திற்குள் அழைத்துச் சென்றனர். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றினார். குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரும் இந்த கூட்டுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். माननीय सदस्यगण, रिफॉर्म, परफॉर्म और ट्रांसफॉर्म के संकल्प ने आज भारत को दुनिया की सबसे तेजी से बढ़ने वाली अर्थव्यवस्था बना दिया। மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடிக்கும் மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கும் வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 18வது மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களை பாராட்டினார். 50 ஆண்டுகளுக்கு முன் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட தினம் ஒரு கருப்பு நாள் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட 24,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என தெரிவித்த குடியரசுத் தலைவர், தேசத்தின் வளர்ச்சி என்பது மாநிலங்களின் வளர்ச்சியில் அமைந்துள்ளது என்றார். உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு 320,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மேலும் 20,000 கோடி ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 3 கோடி இலவச வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறிய குடியரசுத் தலைவர், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இராணுவ வழித்தடம் அமைக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை விரிவுபடுத்தப்படும் என்றும், 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் திரௌபதி முர்மு கூறினார். ஆஜ் ஹமாரி ஜுபாவோ கோ கேலோ மோ பி ஆகே பன்னே கே நயி அவசர் மில் ரஹே ஹே. மேரி சர்கார் கே பிரபாவி பிரயாசோ கா பரிணாம் ஹே கி பாரத் கே யுவா கிலாடி வைசிக் மஞ்ச பர் ரெக்கார்ட் சங்க்யா மே மெடல்ஸ் ஜீத் ரஹே ஹே. குச் ஹி தினோ பாத் பேரிஸ் ஒலிம்பிக்ஸ் மே பி சுரு ஹோனே வாலே ஜா ரஹே ஹே. ஒலிம்பிக்ஸ் மே தேஷ் கா பிரதிநிதித்வ கர்னே வாலே ஹர் கிலாடி பர் ஹமே கர்வ் ஹே. மே உன்ஹே அப்னி சுப்காம்னாயே தேதி ஹூன். இன் உபலப்தியோ கோ ஓர் ஆகே லே ஜானே கே லியே பாரதிய ஒலிம்பிக் சங் 2036 ஒலிம்பிக்ஸ் கேலோ கி மேஜ்பானி கி தயாரி பி கர் ரஹி ஹே. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும், குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். உற்பத்தி துறை, சேவைத்துறை, விவசாயம் ஆகிய 3 துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தமது உரையில் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். மாநனிய சதஸ்யகன், சர்க்கார் கா ஏ நிரந்தர் பிரயாசே கி தேஷ் கே யுவாவோ கோ அப்னி பிரதிபா திகானே கா உச்சித் அவசர் மிலே. சரக்காரி பர்த்தி ஹோ யா ஃபிர் பரீட்சாயே கிசி பி காரண சே இன்மே ருகாவட் ஆய் ஏ உச்சித் நஹி ஹே. இன்மே சுச்சிதா ஓர் பாரதர்சிதா பகுத் ஜரூரி ஹே. ஹால் ஹிமே குச் பரீட்சாமே ஹுயி பேப்பர் லீக் கி கட்டனாவோ கி நிஷ்பக்ஷ ஜாஞ்ச் ஓர் தோஷியோ கோ கடி சே கடி சஜா திலவானே கே லியே மேரி சர்க்கார் பிரதிபத். ஹமாரே பஹலி பி இஸ்ஸே பஹலி பி ஹம்னே தேகா ஹே கி கோயி ராஜ்யோமே பேப்பர் லீக் கி கட்டனாயே ஹோதி ரஹி ஹே. இஸ் பர் தலிய ராஜநீதி சே உப்பர் உட்கார் தலிய ராஜநீதி சே உப்பர் உட்கார் தேஷ் வியாபி ஠ோஸ் உபாய் கர்னே கி ஜரூரத் ஹே. உரையை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் புறப்பட்ட போது மரபுப்படி அவருக்கு முன்பாக செங்கோல் கொண்டு செல்லப்பட்டது.